Hi students, today let us see life skill lesson 10, our attitude towards our work. Nothing can stop the man with the right mental attitude from achieving his goal. Nothing on earth can help the man with the wrong mental attitude. So said by Thomas Jefferson. So என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து கரெக்டான ஆட்டிடியூட் தான் நம்மளை வந்து நிறைய நம்மளுடைய லட்சிய பாதைக்கு கொண்டு செல்லும். நம்ம தப்பான ஆட்டிடியூட் வச்சுருந்தோம்னா நம்மளுடைய லட்சியம் வந்து அதில் என்ன பண்ணோம், நம்மளை கரெக்டான வழிக்கு கொண்டு செல்லாது அப்படிங்கிறத தான் யார் சொல்கிறாரு, தாமஸ் ஜாஃபர் சொல்கிறாரு. சார், ஏ ஸ்டூடெண்ட் ஆஸ்க்ட் ஹிஸ் டீச்சர், யூ ஆல்வேஸ் சே இட் இஸ் நாட் எனஃப் டு டூ அவர் ஒர்க் வெல். Our attitude towards work is also very important. Yes, the teacher respond. Our attitude towards work is very important. It makes all the difference between success and failure. Why is that? The student continued. How does attitude affect our success or failure? I won't explain it in words. The teacher said, I want you to experience the difference in yourself. To empathize what he really meant, the teacher took the group of students to nearby site where construction work was in process. He led them to a worker who sat breaking stones. So enna in the story eppadi aarambikkranga na, or school la irundhu students la enna pandranga, avanga teacher kitta question pandranga. சார், நீங்கள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்வீங்க இல்லையா, நம்மளுடைய ஆட்டிடியூட் நம்மளுடைய ஒர்க்கு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்மளுடைய ஒர்க்கு தான் நம்மளுடைய ஆட்டிடியூடை வெளிக்காட்டும் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு டீச்சர் சொல்கிறாரு, ஆமாம், நம்ம ஒர்க்கில் எப்படி நம்மளுடைய ஆட்டிடியூட் வச்சுருக்கோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியருக்கும் நம்மளுடைய லைஃப்பை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த பசங்க, இது எப்படி சாத்தியம், ஒரு சக்ஸஸும் ஃபெயிலியரும் வந்து நம்மளை ஒர்க் ஆட்டிடியூட்லையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பசங்க க்வெஸ்சன் பண்ணுறாங்க. அப்போ அந்த சார் சொல்கிறாரு, ஆமாம், இதை வந்து நான் உங்களுக்கு வார்த்தையாக விளக்க போகிறதில்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறேன், நான் உங்களை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறேன் சொல்லிட்டு அந்த சார் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த குரூப் ஒர்க்கர்ஸ்கிட்ட அவங்க அதை கூட்டிகிட்டு போயிட்டு மெயினாக அந்த ஸ்டோன் பிரேக்கிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒர்க்கர்கிட்ட கூட்டிகிட்டு போய் விடுறாரு. Could you please tell us what you are doing? The teacher inquired. Can't you see? I am breaking stones. The worker spoke briefly. So, என்னென்னா அந்த டீச்சர் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன சார் பண்ணுற அந்த பிரேக்கிங் ஸ்டோன் பிரேக்கிங் பண்ணுறாரு இல்லையா, அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டோன் பிரேக் பண்ணுறாரு அந்த ஒர்க்கர், அவர் ரொம்ப கோபமாக டென்ஷனாக, உங்களுக்கு கண்ணு தெரியலையா நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலையா, உங்களுக்கு எனக்கு தெரியலையா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆஷா பேசுகிறார். Without saying anything, the teacher went a few steps further where another worker was doing his job. Again, the teacher inquired, Could you please tell us what you are doing? The man looked up from his work and said, I am filling the foundation of this building. The stronger the foundation, the better the building. After thanking the man for his response, the teacher moved on to yet another worker who was cutting marble slabs with great precision. It was observed that he was totally immersed in his work. He did not take notice of the group until the teacher went close to him. Once his attention was drawn towards the group, the teacher inquired, Could you please tell us what you are doing? ஸோ அந்த கல் உடைக்கிறவர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க்கரை பார்க்க வராங்க. அங்கே வரும்போது அந்த ஒர்க்கர் வந்து ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்போ போய் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, சார் எப்படி நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபவுண்டேஷனுக்காக நான் பில்டிங்கில் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபவுண்டேஷன், அதாவது ரூப் பில்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரூப் ஃபவுண்டேஷன் பார்த்துட்ருக்கேன் நான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க.
சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவரும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, மார்பிள்லாம் கட் பண்ணி அது ஸ்லாப் ஸ்லாபாக சைஸ் வரியாக பிரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காரு. அவர்கிட்ட அவரை பார்த்துட்டு அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, பசங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க அங்கே உள்ள அவர்கிட்ட போகிற வரைக்குமே அவர் நோட்டீஸ் பண்ணல, ஏன்னா அவருடைய ஒர்க்கில் ரொம்ப சின்சியராக அதை கட் பண்ணுறது அதை பார்க்குறது அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்ததால் அவர் நோட்டீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் டீச்சர் போய் அவருக்கு கூட்ட போய் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டூ ஒர்க்கர்ஸ்கிட்ட என்ன கேள்வி கேட்டாரோ அதே மாதிரி கேட்குறாரு, குட் யூ ப்ளீஸ் டெல்லர்ஸ் வாட் யூ ஆர் டூயிங், நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. The man smiled and putting aside his cutting blade said, I am cutting marble pieces for the floor of this temple. I am not only matching the color of the tiles but also giving each pieces the finest finish so that all devotees who visit this temple are not put to any inconvenience. I want their visit to the temple to be memorable. As the group walked out, the teacher asked the students if they had noticed the difference in the response of the three workers they met. If they did, they should explain what they felt. ஸோ டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அந்த தேர்ட் பர்சன் கிட்ட கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த தேர்ட் ஒர்க்கரு, நான் வந்து கட்டிங்கு பிளைடிங் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே இருக்க மார்பிளையும் டைல்ஸையும் நான் கட் பண்ணுறேன், இது வெறும் கட் பண்ணி ஃப்ளோரில் ஃபிட் பண்ணுற ஒர்க் மட்டும் இல்லை, இது வந்து என்னது நான் அழகாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணணும் அந்த வேலையை. அதே மாதிரி இது ஒரு டெம்பிளுங்கிறதால கலர் மேட்சிங் கரெக்டாக பண்ணி செட்டில்டாக அழகாக பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக வைக்கணும், அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தால் தான் ஃபைனிஸ்டாக முடித்தால் தான் இந்த ஒர்க்கை வர்ற டிவோட்டீஸ் அந்த இப்போ பார்க்குறதுக்கு கடவுள் பக்தர்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் வரும், அவங்க வந்து இங்கே வந்து இன்கன்வீனியன்ஸ்டாக ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் வந்து மெமரபிளாக அவங்களோட நினைவு சின்னமாக இது விளங்குற மாதிரி நம்ம செய்யணும் சொல்லிவிட்டு நான் என்னோடய ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த தேர்டு ஒர்க்கர் சொல்கிறாரு. ஸோ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அந்த குரூப்பை கூட்டிகிட்டு வந்து அவர் கேட்குறாரு, நீங்கள் இந்த மூணு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன அவங்கள பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஸ்டின் பண்ணுறாரு. த ஃபர்ஸ்ட் ஒர்க்கர் ரெஸ்பான்ஸ்ட் ஆஸ் தோ ஹி ஒர்க் வாஸ் அ பர்டன். அ ஸ்டூடெண்ட் செட், இட் அப்பியர்ஸ் ஆஸ் இஃப் ஹி வாஸ் ஒர்க்கிங் அவுட் ஆஃப் ஷர் கம்ப்ளஷன்ஸ் டு ஏர்ன் அ லிவ்லிஹுட். எஸ் அக்ஸிட் த டீச்சர். What about the second worker? For the second one, another student responded, the quality of work was important. He trusted that the strength of the building depended upon how well he did his work. So, first worker na solraru, ipo first worker ku enna pannaru appdi solittu student avadu kekkumbodhu avaru enna response pannaru adha vechi nee enna therinjikitta அப்படின்ட்டு சார் கேட்ட உடனே ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒர்க்கர் வந்து என்னது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தார், ஆனால் அவர் வந்து அது ஒரு சந்தோஷமோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக சியர்ஃபுல்லாக செய்யலை, ஒரு கம்பல்ஷனில் கண்டிப்பாக நான் இதை செஞ்சே ஆகணும், என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் மணி ஏர்ன் பண்ணோன்னா இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதேப்பறம் டீச்சர் சொல்கிறாங்க, அப்போ செகண்ட் ஒர்க்கர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே உடனே இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, அவர் வந்து ஒர்க்கில் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கரெக்டாக கொடுக்கணும், அதே மாதிரி இந்த பில்டிங்குடைய ஸ்ட்ராங்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம பண்ணுற ஒர்க்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி அதை வந்து ரொம்ப ட்ரஸ்டடாக ஒரு டென்ஷனோடு நம்ம இதை கரெக்டாக பக்காவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செகண்ட் ஒர்க்கர் பற்றி அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. வெரி குட், த டீச்சர் செட், ஹூ வில் நவ் டெல் அஸ் அபவுட் த தேர்ட் ஒர்க்கர். சார், அனதர் ஸ்டூடெண்ட் ரிப்ளைடு, This man was dedicated to what he did. He not only wanted his work to look good, but also wished that all who walked on the floor he made found it a memorable experience. It was good to see him take pride in his work. All the three workers were working with stones. The teacher trusted, yet you could notice how each worker had a different attitude towards his work. This eventually decides how successful each one could be. Yes, sir,
the students response in unison. So அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, வெரி குட், செகண்ட் பர்சன் பற்றி சொல்லிட்டீங்க, சரி தேர்ட் ஒர்க்கர் என்னன்னு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க, சார் சார் நான் நின்று. அப்புறம் இன்னொரு பையன் சொல்கிறான், சார் தேர்ட் ஒர்க்கர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருந்தார், அவர் வந்து டெடிக்கேட் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க வர்றவங்களும் அவரோட ஒர்க்கை பார்த்து சந்தோஷப்பட்டு நம்ம ஒரு மெமரபிளாக அந்த இடத்துல இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார், ரொம்ப டெடிக்கேட்டிவ், ரொம்ப சின்சியர், ரெஸ்பான்சிபிளாக இருந்து அவர் ஒர்க்கை முடிக்கணும்னு நினச்சார், அவர் ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சார் சொல்கிறாரு, மூணு பேருமே ஸ்டோனில் தான் ஒர்க் பண்ணாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க, மூணு பேருமே ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க, ஆனால் மூணு பேருடைய தாட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு, அவங்களுடைய ரெஸ்பான்ஸும் வேறு மாதிரி இருந்துச்சு, இதில் தான் அவங்களுடைய சக்ஸஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இப்போ நான் சொன்னது கரெக்டா அப்படி சொல்லி கேட்ட உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க, எஸ் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படி சொல்லிட்டு எல்லாம் கோரஸாக சொல்கிறாங்க. டு தீஸ் த்ரீ த டீச்சர் கண்டினியூட், ஐ குட் லைக் டு ஆட் எட் அனதர் ஒர்க்கர் ஹூம் யூ டிட் நாட் நோட்டீஸ் இயர், ஹீ இஸ் த மேன் ஹூ ஸ்கிரிப்டிங் த ஐடல் ஆஃப் த டியர்ட்ஸ் தட் வில் பி இன்ஸ்டால் இன் த டெம்பிள், ஹீ நாட் ஓன்லி கர்வ்ஸ் டியர்ட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டோன் பட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈச் ஐடல் ஷுட் அட்ராக்ட் அண்ட் இன்ஸ்பைர் டிவோட்டீஸ் விசிட்டிங் த டெம்பிள், ஹீ இஸ் த மேன் ஹூ ஆட்ஸ் அ டச் ஆஃப் லைஃப் இன் டு த ஐடல்ஸ். ஸோ என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மூணு ஒர்க்கர் தான் பார்த்தீங்க, ஆனால் உங்களுக்கு நான் காட்டாத இன்னொரு ஒர்க்கரும் இருக்கார், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அவர், ஸ்கிரிப்டர்ஸ் அந்த சிலை சிற்பம் செய்வாங்க இல்லையா, சிற்பம் செய்கிறவர், அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெய்வ உருவங்களை சிற்பத்தில் ரொம்ப ஐடலாக இருக்கும், அப்படியே ரொம்ப நுணுக்கமாக செய்கிறாரு அந்த கர்விங், அவர் செய்யும்போது வந்து என்னது அவருடைய ஒர்க்கு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஒரே இது தான் இருக்கும், மெயினாக அந்த சிற்பம் வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதாகவும் இருக்கணும், இன்ஸ்பயர் பண்ணுறதாகவும் இருக்கணும், பக்தர்களுக்கு அந்த பக்தி உணர்வை ஃபெய்த்தை கொடுக்குற ஒரு பொருளாக விளங்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆத்மாத்மா அந்த வேலையை செய்கிறாரு. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, டச் ஆஃப் லைஃப் இன் டு த ஐடல்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, சார் வந்து பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீ ஹெல்ப் சஸ்டெயின் த ஃபெய்த் ஆஃப் மேன்கைண்ட் இன் காட், எஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரீடு, I presume you now appreciate why one's attitude to work is so important, the teacher said as they parted for the day. So ipo teacher solranga enak theriyum neenga ipo purinjirpinga na nenikiren aama sir appo solla avanga ella solranga edukaga na andha madri sonna nammude work attitude romba romba important namma work la namma attitude eppadi irukko adha vechi da namma success failure irukku na sonnadu கன்ஃபார்ம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை வந்து இன்றைய நாளோடைய தாட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுறாரு அந்த சார். ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. மோரல், வென் வி ஃபோக்கஸ் ஆன் ஒர்க்கிங் ஹார்ட் நாட் ஓன்லி ஷேப் அவர் பர்சனாலிட்டிஸ் ஃபார் த பெட்டர், வி கல்டிவேட் அ சென்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் ஆர் செல்ஸ் அண்ட் மேக் அன் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி. ஸோ என்ன சொல்கிறாங்க, மோரல் ஆஃப் த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்குங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து நம்மளையே நாம் ஷேப் பண்ணுறது, நம்ம பெட்டர் வேக்கு கொண்டு போகிறதும், நம்மளுடைய சென்ஸ், க்ரியேட்டிவிட்டி, கல்டிவேஷன்ஸ், டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் டு த சொசைட்டி வந்து டெவலப் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ஒர்க்கு பண்ணாலும் என்ன பண்ணும், சின்சியராக ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணோன்னா அதோடைய சக்ஸஸ் வந்து என்னது நமக்கு நிறைந்த பலனை கொடுக்கும். ஒரு நம்ம லைஃப்பில் பண்ணுற எல்லா ஒர்க்குமே நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுடைய ஒர்க் என்னது படிக்கிறது. ஸோ படிக்கிறது வந்து என்னது உங்கள் லைஃபுடைய இம்பார்ட்டண்ட் கோலாக இருந்து அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் சின்சியராக இருந்தீங்கன்னா அதற்குரிய சக்ஸஸை நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவீங்க. So here I complete the lesson, children. Study well and understand the lesson. Thank you, children.